நான் சாய்மாதங்கி, அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ நாங்கள் இவர் சொன்ன மாதிரி இங்கே வைப்ரேஷன் தெரப்பி மாதிரி ஒன்று கொடுப்போம். நடக்கும்போது காலுக்கு பிளட்டு ஜாஸ்தியாக போகும். ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்களுக்கு பிளட் வெசல்ஸில் அந்த சுகர் மாலிகுல்ஸ் பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து பிளட்டு வந்து கம்மியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் காலுக்கு. ஸோ பிளட்டு ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த வைப்ரேஷன் தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறோம். வைப்ரேஷன் கொடுக்கும்போது பிளட் வெசல்ஸ் விரிவாகும், அப்போ பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாகும். இந்த பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிறனால இன்கேஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இன்கேஸ் எதாவது அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகாதது காரணம் புவர் பிளட் ஃப்ளோ. அதை வந்து நாங்கள் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வைப்ரேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த அவங்க எவ்வளோ காலில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்களோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அந்த ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்ஸ்க்கும் சென்ட் பண்ணுறது மூலியமாக அவங்களோட கெயிட், அதாவது அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி நடக்கணுங்கிறத டாக்டர்ஸ் வந்து சொல்லலாம் அவங்களுக்கு. அவங்க வெயிட் கெயின்னால் அப்படின்றது, இன்னொன்று வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிறது அவங்க நர்வை வந்து டேமேஜ் பண்ணும், சென்சரி ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ அது மூலியமாகவும் அவங்களுக்கு இர்ரெகுலராக அவங்க ப்ரெஷர் போட்டு நடக்கலாம். என்னோடய பேர் ஸ்ரீபாலாஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ இப்போது ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸில் வந்து நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரெஷர் வந்து பிளான்டார் ப்ரெஷர் அதிகமாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, பிளட் வெசல்ஸ் வந்து நேரோ டவுன் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து பிளட் சப்ளை கரெக்டாக போகாது. அப்படி போகாததுனால ஃபூட் அல்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃபூட் அல்சர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆம்புடேஷன் மட்டும்தான் ஒரே வழி, அதாவது அவங்களோட காலை வந்து வெட்டி எடுக்கிறது மட்டும்தான் ஒரே வழியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா, இந்த ஸ்மார்ட் ஷூ வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஷூ மூலயமா அவங்க போட்டுட்டு நடக்கிறப்போ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அவங்க எந்த இடத்துல வந்து அதிகமாக ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அலர்ட் தந்துடுற மாதிரி, இந்த வெயிட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் சிஸ்டம் மூலயமா ஈஸியாக நம்மளால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆம்புடேஷன் அப்படின்ற ஒரு நீடை வந்து நம்மளால் தடுத்துட முடியும். ஸோ இதுக்கடுத்து வைப்ரேஷன் தெரப்பியும் நாம் வந்து சேர்ந்து தரப்போகிறோம். ஸோ இந்த வைப்ரேஷன் தெரப்பி தரதுனால நேரோ டவுன் ஆகிருக்க பிளட் வெசல்ஸ் வந்து திரும்ப டைலேட் ஆகிட்டு அவங்களால வந்து ஒரு நார்மல் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தர முடியும். ஸ்ரீபாலாஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி.